அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வீரம்மா என்னோடய கிராமம் பேட்டை கிராமம் நாங்கள் இருளர் மத்தியில் இருளர் ஜாதி எங்களோட ஜாதி நாங்கள் வந்து கையில் ஏற தேவோம் நண்டு பிடிப்போம் மீன் பிடிப்போம் தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம் எங்களோட தொழில் அது தான் ஆனால் நாங்கள் ரொம்ப வருஷமாக எண்பத்தி நாலில் தான் எங்களுக்கு வந்து அந்த பக்கத்தில் ஒரு சிலையர்கோட்டை எங்களது சிறையர்கோட்டை பகுதியிலேருந்து எங்களை வந்து லைட்டஸ்ட் பகுதியில் பகுதியில் இரத்தை மாற்றி எங்களை விட்டாங்க குடும்பம் எண்பத்தி அஞ்சுல என்ன உங்களை எடுத்து விட்டது அப்போ நாங்கள் யாரா தேவதோம் கையிலே தேவோம் கையில தான் பிடிப்போம் எல்லாமே கையில தான் செய்வோம் எங்களுக்கு வந்து போட்டு கிடையாது நாங்கள் வந்து இருள் மக்கள் போது எங்களுக்கு அந்த நல்லா வசதியான எல்லாம் கிடையாது எங்களுக்கு நாங்களே வந்து கையில பிடிக்கும்போது அதனால என்ன செய்வோன்னா அப்போதுலேருந்து நாங்கள் ஏறா தேவத்துனால நிறைய இற பிடிப்போம் எறா பிடிப்போம் மீன் பிடிப்போம் நண்டு பிடிப்போம் அப்போ வந்து நல்லா எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன அதானி போற்றி அங்க வந்து அழுக்கு தண்ணி விட ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கம்பெனி கட்டி ஆரம்பிக்கும் போது அந்த தண்ணியால் நிறைய மீன் நீ மீன் மெதுங்கிச்சி நண்டு மெதுங்கிச்சி எறா மிதிங்கிச்சி எல்லாமே அதில் ஆற்றுல என்ன நாங்கள் தொழில் பண்ணுறோமோ எல்லாமே மெதுங்கிச்சு அப்போது நாங்கள் அதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தொழில் பண்ண முடியல பொழிக்க முடியல அப்புறம் எங்கள் குழந்தைங்களும் குட்டிங்களும் வச்சிங்களும் நாங்கள் தான் பட்டினி இருக்கிறோம் அதனால் எல்லா பகுதியில் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கோசமோ எங்கள் ஜ எல்லா ஜனத்துங்களுக்கோசமோ போராட்டினாங்க நாங்க பழவர் காட்டுல போயிட்டு எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாருமே ஒரு போராட்டம் எடுத்தோம் அப்பயும் எங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கல அப்புறம் எல்லாருமே போயிட்டு மூட்டை எங்க மண்ணு மூட்டை கட்டி அந்த தண்ணி வராம தடுக்கணும் அப்பயும் எங்களுக்கு தண்ணி தடுக்க முடியல அப்புறம் எங்களை எல்லாரும் பிடிச்சும் போனாங்க போலீஸுக்காரர் வந்து எங்களை போராட்டத்துல இருக்கிற போலீசுக்காரெல்லாம் பிடிச்சி போனாங்க தச்சூர் குட்டூட்லாம் போராட்டம் பண்ணும் அப்பயும் எங்களை எத்தும அரசு பண்ணாங்க அப்பயே நாங்க அதெல்லாம் எப்பவுமே அது வந்து தோத்து போகக்கூடாது அப்படின்றதுனால நாங்க வெற்றியா இருந்தோம் அப்புறம் அவங்களா என்ன செய்தாங்க தண்ணியை மாத்தி கடல் கூட ஆரம்பிச்சாங்க கடலுக்கு ஒரு ஆரம்பிச்ச தான் கொஞ்சம் அதுல தண்ணி நல்ல தண்ணி ஆகும் தெளிவாக பிறகு எங்களுக்கு கொஞ்சம் மீன் யாரா கடிச்சிது இப்போ அது என்னடனா அந்த அதானு போட்டி வராம இருந்ததுன்னா எங்க வாழ்வாதாரம் ஒரு ஒரு பாதிப்பும் இருக்கா இருக்காது நல்லா நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி இருக்கும் அது எங்களுக்கு வந்து அவங்க அந்த அதான் போட்டி வரக்கூடாது எங்க பயிற்ற வந்து அது எங்களுக்கு தடையாக இருக்குது அது மட்டும்தான் அந்த தடை எங்களுக்கு இருக்கக்கூடாது இது அதே மாதிரியா இந்த இடத்துல இருக்கிற வரியா வேற இடத்துக்கு போனால் எங்களால் கூலி வேலைக்கு போக முடியாது எங்களுக்கு கூலி வேலை கூட செய்ய தெரியாது ஏன்னா நாங்க வந்து கஷ்டப்பட்டா ஈஸியாக சம்பாதிக்கணும்னா ஆறு கடை ஆத்துவத்துல இருக்கிற மீன் தான் எங்களுக்கு வந்து சோறு போடுறது அதை விட்டுட்டு நாங்கள் போய் கூலி வேலைலாம் போக முடியாது போக மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து அந்த வேலை என்னால எப்படின்றதுன்னு தெரியாதுனாங்க ஒரு நாளைக்கு ஏதோ கூலி வேலை போகலாம் அப்படின்னாலே முடியலையான்றாங்க வெயில் தாங்க முடியல நாங்கள் எப்பவுமே சொல்லுவாங்க ஆந்த மாதிரியா ஒரு பன்னிக்குட்டி மாதிரியா நாங்கள் தண்ணிலே இருக்கிறோம் அதனால எங்களுக்கு வந்து கடல் ஆறு தான் வேணும் கடலோரத்தில் தான் நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் நம்பி இருக்கிறோம் கடலோரத்தில் வீடு இருக்கு எங்களுக்கெல்லாம் அதனால அந்த கடலும் ஆறு எங்களுக்கு வேணும்னா அந்த அதானு போட்டி வரக்கூடாது இன்னைக்கு எல்லா பெண்களும் வேலைக்கு போறதுக்கு ஆரம்பிச்சாங்க ஆற்றுல ஒண்ணு இல்ல சம்பாதானம் கிடையாது அப்போ ஆண்கள் போறாங்க இரநூறுபா இருபது நூறு ரூபாய் ஐம்பது ரூபா அப்படி சம்பாதிக்கும் போது எங்களுக்கு வந்து அது பத்தலை குழந்தைங்களை படிக்க வைக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இதெல்லாம் செய்யணும்னா எங்களால் அது எங்களை பற்றாதனால பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க வேலைக்கு போனால் என்ன வேலைக்கு போக முடியும் கம்பெனி வேலைக்கு போனால் கம்பெனிக்காரனுக்கு காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும் அதனால் அது முடியலன்றதுனால நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு அந்த ஆத்து நம்பி இருக்கிறவில இன்றைக்கி நான் ஒரு வெளியா வேலைக்கு போகிறேன் இவங்க சாருங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து பேச தெரியாது எஸ்டிங் மக்கள் இந்த இரலை ஜாதினாலுமே வெளியே வர்றதுக்கு கூசுப்படுவோம் ஐயோ அந்த ஆம்பளைங்க இருக்காங்களே இன்றைக்கும் கூட நாங்கள் வெளியே வரணும் கஷ்டம் அப்படி இருந்தோம் எங்களுக்கு இவங்களுக்கு வந்து எங்களுக்கு உற்சாகம் படுத்தினாங்கோ தைரியமா பேசு எது வந்தாலும் நீங்க பேசலாம் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கவர்மெண்ட்ல எது இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னாங்கோ அப்படி இருக்கும்போது தான் ஆனால் எங்க பசங்களாம் எங்களை படிக்க கூட தெரியாது பசங்களை எங்க பசங்கள்லாம் இந்த மாதிரி அந்த சார் மூலமா என் பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சு ஏன்னா எங்களுக்கு தெளிவி சொல்லி கொடுத்தாங்க நீங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எப்பவுமே நீங்களும் எங்களை மாதிரி மனசு தானே ஏன் நீங்க மட்டும் பயப்படுறீங்க நீங்க மட்டும் ஏன் வர மாட்டேன்றீங்க நீங்கள் எல்லாரும் இந்த மகளிர் குழு அது மூலமா நீங்கள் எல்லாரும் பேசுங்க பெண்கள்லாம் ஒன்னா சேர்த்து நீங்கள் எதுவும் ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு வழிவார்த்தியாக இருந்தாங்கன்னா இவங்க தான் சொல்ல முடியும் எங்களுக்கு நிலவையெல்லாம் இவங்க தான் கற்று கொடுத்தது இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிச்சிருக்காங்கன்னா சார் மூலமாக தான் சொல்ல முடியும் எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்புறம் நிறைய பசங்க இப்போ எங்கள் பையனே வந்து டிப்ளம் முடிச்சிருக்கிறான் அது வேலைக்கு போகிற அளவில் கம்பெனியில் தான் கான்ட்ராக்ட தான் வேலைக்கு போறாங்க ஆனா சொந்தமான வேலை உறுதியான வேலை கிடையில அதனால எங்களுக்கு வந்து அந்த மாதிரியா ஒரு அந்த எங்கூர்லயே போ நாங்கள் ஒரு நான் ஒரு படத்தில் பார்த்தேன் இப்போ படம் போட்டாங்க அதில் பார்த்தோம் எங்க ஆளுங்க தான் அந்த யரா தேவரது எங்க ஆளுங்க தான் அது எல்லாமே எங்களோட கமிட்டி தான் யரா தேவரங்க ஆனா அவங்க வந்து என்ன செய்யறாங்க கஷ்டம் அவங்க மாதிரி இடம் இருக்கா நெல் இருக்கா பயிர் இருக்கா நாங்கள் மூட்டை மூட்டையாக எடுத்து வச்சிருக்கோமா நாங்கள் சாப்பிட்றதுக்கு பின் காலத்துல கிடையாது டெய்லி தான் எங்களை சோறு அப்படின்றது யார் சொன்னா எங்க எங்க ஜாதி எங்க கமிட்டி தான் பேசுனது அது மாதிரி தான் எங்களோட கஷ்டத்தை எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் எத்தி இவங்களாம் தான் சொல்லுவோம் இவங்களான்னு சொல்லும்போது போது இவங்க சொல்லுவாங்க அதே வந்து நீங்க பண்ணும்போது இந்த தொழில் உங்களுக்கு பாதிக்குதுன்னா அது நீங்க எல்லாம் சேர்ந்தாதான் ஒற்றுமையா சேர்ந்தாதான் இதை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு சொல்லுவாங்க நாங்களும் வந்து செய்யணும்ன்றது எங்க மொத்த மொத்த மீனவர்களோ நாங்களோ அந்த தொழில் தான் அதுதான் ஒழிக்கணும்ன்றதுதான் எங்களோட எங்களோட வேண்டுதலும் ஆனால் எங்களால் வந்து எவ்வளோ பண்றோம் பண்ண முடியாமல் கொஞ்சம் இருக்கு சா நான் நான் ஒரு படத்தில் நான் பேசியிருந்தேன் ஏன்னா நாங்கள் சாரா கடை பற்றி பேசியிருந்தேன் ஆனால் அவங்க எஸ்டி மக்கள் போது பொழுது போனால் அந்த பக்கம் போகிறதுக்குனால்தான் இன்னைக்கும் அந்த பாதிப்பு இருக்கு அதனால தான் நான் என்ன செய்யலாம் அந்த பக்கம் போகும்போது எங்கள் ஆளுங்கள்லாம் வந்து இந்த சாரா கடை இருந்தால் இங்கே இருந்தா என்ன செய்வாங்கன்னா ரோட்லயே இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் ரோடு நடுவுலயே மாதிரியாக இருக்கும் அந்த கட்டைமேல இந்த கட்டமல உட்காந்து குச்சினே இருப்பாங்க நாங்களே போவோம் பெண்கள் போனால் கூட அதை பார்க்கவே மாட்டாங்க அதுக்கு பார்த்து கேள்வி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அதனால நாங்கள் அந்த இரத்தை ஒட்டு அந்த கடையை மாற்றணும் இரத்தம் அகட்டணும் அப்படின்றதும் எங்களோட எண்ணம் போராட்டணும் அவங்க சொன்னாங்க அக்காங்க சொன்னாங்க நிறைய நாங்கள் அதனால கமிட்டியில் இருக்கிறோம் அதனால நிறைய சொல்லியிருக்காங்க சாரா கடை ஒழிச்சோம் பேங்க் வந்து காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் எங்களுக்கு பேங்க்கில் எங்களுக்கு வேலை அது ஒன்றும் பண்ண முடியாதனால பேங்க்கில் அவங்க சொ அந்த அக்கா ல ராஜலட்சுமி அக்கா சொன்ன மாதிரியா ஒரு நாள் ஒரு நாள் ஆகிடும் பேங்க்கு போனால் அந்த பேங்க்கு மாற்றணும் ஏடிஎம் வர வச்சோம் அப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸு டைம் டைமுக்கு பஸ் கிடைக்காது பஸ் போராட்டம் பண்ணும் பஸ்ஸு கடி அங்க வர வச்சோம் பஸ் கூட எங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் இலவசமா பஸ் இன்னைக்கு அதுக்கு அது அதுக்கிட்ட கிடையாது எப்பவுமே போனோம் டைமுக்கு பஸ்ஸு இருக்காது ஆனா இன்னைக்கு படிக்கிறதுக்கு அந்த பசங்க எக்ஸாம் எழுதணும்னா கூட முடியலன்னுவாங்க ஆனா இன்னைக்கு அந்த பஸ்ஸு கூட டைமுக்கு எத்தனோ பஸ் எங்க ஊருக்கு இப்போ நிறைய அது ஊர்கிட்டக்கு பஸ் இருந்துருச்சு அதனால அதையும் வர வச்சோம் இந்த மகளிருக்கு எல்லாருமே மகளிர் நாங்க நாங்கள் எப்படி எல்லாம் தைரியமாக ஒரு ஒரு மீட்டிங் போடணும் இல்ல ஒரு இடத்துல வந்து போராடணும்னா தைரியமாக வரோம்னா எல்லா மகளிரும் ஒன்னா சேர்ந்தாதான் நாங்களாம் செய்ய முடியும் அதையும் நாங்கள் எல்லாருமே ஒற்றி அந்த இடத்துல இருக்கிறோம் அது மாதிரி அந்த காரியங்கள்லாம் செய்யறோம் எங்களுக்கு வந்து நிறைய அதான் மட்டும் அந்த போராட்டம் அது அந்த கம்பெனி மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அது மட்டும் எல்லாரும் செய்து அது மட்டும் வராம எங்க ஊருக்கு வராம அது மாத்தினா போதும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஃபிலிமில் பார்த்ததை அதாவது பேசினதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை என்னோட பேர் ஸ்ரீதேவி பழவேற்காடு பகுதியில் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட அந்த வாழ்வாத அதாவது அந்த வாழ்க்கை முறையிலையும் அந்த மீனவ குப்பத்தில் நாங்கள் இருந்து மக்களோட இருந்து நாங்கள் வாழற முறைகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீனவர்கள் அப்படின்னா நீங்கள் இங்கே நம்ம சென்னையில் பார்க்குறீங்க மெரினா நம்ம இந்த நிறைய குப்பைங்களை வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் ஆனால் பழவேற்காடு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸான இடம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு மீன் கடல் உணவில் ரொம்ப எது டேஸ்டியா எங்கே இருக்கணும் அது பழவேற்காடு தான் ஆனால் காலங்காலமாக அந்த பழவேற்காடு அப்படின்ற ஒரு இடங்களை வந்து மற்றவங்களுக்கும் புரியும் ஆனால் இன்னைக்கும் சென்னை வாசிங்க வந்து பழவேற்காடுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல முன்ன இருந்த பழவேற்காடு நிலைமையை இப்ப மாறி போச்சு நம்ம சிட்டிசன் படத்துல எப்படி அத்திப்பட்டின்ற ஊர் காணாத போச்சுன்றது பார்த்தோமோ அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்துல பழவேற்காடு அப்படின்ற ஊரை கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக போகுது அது நம்ம எல்லா கண்முன்னிலயும் நடக்க போகுது அது வந்து படத்துல நடந்தது இது வந்து ரியலா நடக்கிற விஷயம் அவங்களோட வாழ்வாதாரங்களை பாத்தீங்கன்னா நம்மளாம் இப்போ ஒரு ரொம்ப நேரம் நான் பேச்சு எடுத்துக்க முடியாது எதுக்காக நான் இப்ப ஷார்ட்டா சொல்ல போறேன்னா சுனாமி வந்தப்ப நம்ம எல்லாருமே பயந்தோம் எங்கெங்கெல்லாம் சுனாமி வந்துச்சோ அந்த இடத்துக்கு நம்ம திரும்பி என்ன பார்ப்போம் திரும்பி இந்த இடத்துல சுனாமி வந்துச்சான்னு பாப்போம் ஆனா பழவேற்காடை பொறுத்த வரைக்கும் சுனாமி வந்தாலும் அசராம இன்னைக்கும் அந்த வீட்டை விட்டு கூட நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன்னு நெலச்சு நிக்கிற மக்கள் தான் பழவேற்காடோட மக்கள் எத்தனை சுனாமி வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த விட்டு வரவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உப்பு மண்ணும் அவங்க அவங்க இருக்கிற அந்த தொழிலும் அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க என்னதான் சிட்டியில எடுத்துட்டு வந்து அவங்கள வச்சாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த லைஃப் இருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் தொழில் கடலோரம் அவங்களோட அந்த புலிக்கேட் ஏரி கடல் இதுதான் அவங்களோட வாழ்வாதாரத்தை கொடுக்கறதே அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்ப என்னதான் வந்து இப்ப கவர்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் இவ்வளவு கடலோரத்துல இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான நிலையில இருப்பாங்க உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் தள்ளி வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில இடங்களை கட்டி கொடுத்துருக்காங்க ஆனாலும் அந்த மக்கள் எங்களுக்கு அங்கே இல்லை இதுதான் எங்களோட அவங்களோட போட்டு நிற்கிறதுக்கான இடமோ மீன் காய வைக்கிறதுக்கான வசதியோ அவங்க அந்த மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கோ அவங்களோட வாழ்வாதாரம் எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல தான் அவங்க வாழ்வாங்க இப்போ வாசிங்களை எடுத்துகிட்டு வந்து குப்பத்துல நீ இங்க வந்து வாழணும் அவங்களால வாழ முடியாது அதே மாதிரிதான் பழவேற்காட்டோட அந்த நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அந்த சிறப்பம்சங்கள் பாத்தீங்கன்னா பழவேற்காடு ப பறவைகள் சரணாலயம் சொல்லுவோம் ஏரியும் கடலும் ஒன்று சேர பார்முகத்து இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு சிறப்பு அம்சமும் இருக்கு ஆனா அவ்வளோ ஒரு பழமை பழமை வாய்ந்த ஊர் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி பணிகள்ன்ற மூலமா நிறைய அழிஞ்சுக்கிட்டு வருது அஹ் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மீனவர் அப்படின்னு சொல்லுவோம் மீனவர்கள் அப்படின்னு சொன்னா ஆண்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் மீனவருங்க வலைக்கு போறாங்க மீன் பிடிப்பாங்கன்னு ஆனா அந்த மீனவரை சார்ந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அதுல எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்காங்கன்றது நிறைய பேர் சொல்றதே கிடையாது பெண்கள் ஆண்கள் வந்து வலைக்கு போயிட்டு வந்துருவாங்க ஆனா அத எடுத்துட்டு வந்து மார்க்கெட்ல வித்து அதை பணமாக்கி அந்த குழந்தைகளையும் பாத்துக்கிட்டு அவங்களும் வீரமா பேசினாங்க இல்லையா இவங்க கையில எறா பிடிப்பாங்க அவங்க வீட்டுக்கார போவாங்க அவங்களும் போவாங்க தான் சொல்லுவோம் நாம இவங்க பழவேற்காடு மீனவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர் தான் சொல்லுவோம் ஆனா மீனவ பெண் யாரும் சொல்றது இல்ல அந்த மீனவ பெண்ணுக்கே ஒரு பெருமை வாய்ந்த ஊர் தான் வந்து நம்ம பழவேற்காடு எல்லா பெண்களுமே இப்ப நம்ம பிலிம்ல பேசின ஒவ்வொரு ராஜலட்சுமின்றவங்க பேசினாங்க வீரம்மா பேசினாங்க லக்ஷ்மின்றவங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனா அந்த பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க அந்த மீன் தொழில இன்னமும் அவங்க வந்து அதை சிறப்பா பண்ணிட்டு வராங்க குடும்ப மாதிரியே அந்த தொழிலையும் பார்ப்பாங்க வீட்டுக்கார போயிட்டு வந்தா அதை எடுத்துட்டு வந்து அதை வித்து அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அதையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு மீன் தொழிலையும் பாத்துக்கிட்டு மத்த அதாவது இந்த குழுக்கள் ஆரம்பிக்கிறது இப்ப நாங்க சோஷியல் அந்த ஆக்டிவிஸ்ட்ல இருக்கிறதுனால இதே மாதிரி இப்ப இப்ப வீரம்மா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசுங்கன்னா ரூமுக்கு வெளியே நிப்பாங்க இதே இடத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வீரமாவை நிறுத்துனீங்கன்னா ரூமுக்கு வெளியே நிற்பாங்க இங்க கூட வர மாட்டாங்க இவ்வளவு இருக்காங்க என்னப்போ இங்க பேச சொல்றீங்களே அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்கள இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது எங்களோட முயற்சி எங்களோட முயற்சியை வந்து இவங்கள மாதிரி மூலமா நாங்கிருக்கோம் இந்த அளவுக்கு அவங்கள பேசிருக்கோம் அப்படின்னா ஒரு குழுவில் ஆரம்பிக்கிறதும் அவங்களும் ஒரு சிபிஓஸ்ல போறதும் மாவட்ட அளவில் பெண்கள் கூட்டமைப்பு பழவை மீன்பிடி சிறு குறு இந்த தொழில் மூலமா ஒரு ஃபெடரேஷன் அவதிலையும் அவங்க ஒரு மெம்பராக இருக்காங்க அந்த மாதிரி அவங்க இருக்க இருக்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இப்படி வெளியே வந்து அவங்களோட விஷயங்களையோ அவங்களோட பிரச்சனைகளையோ வெளியில பேசுகிற அளவுக்கு அவங்கள முன் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மட்டுமே இதில் சிறப்பம்சமா நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதில் அவங்கள படுற கஷ்டங்களை நம்ம கண்ணால் பார்க்குறோம் வளர்ச்சி இருக்கு அதாவது இப்போ பழவேறு கடை ரொம்ப டெவலப்மெண்ட் ஆக போகுது இங்கே இருக்காதிங்க நீங்க உங்களுக்கு வேற இடம் கடித்தரோம் அப்படின்ற மாதிரியோ இல்ல உங்களுக்கு இந்த இந்த தான் வேணுமா வேற தொழில் பண்ணா கண்டிப்பா அவங்களால இருக்கவே முடியாது அவங்களோட அந்த பாரம்பரியமான மீன்பிடி தொழிலை விட்டுட்டோ அந்த காத்தை விட்டுட்டோ அந்த நிலத்தை விட்டுட்டோ அவங்களால நிச்சயமா எங்கேயுமே வர முடியாது நிறைய நமக்கு அங்க தேவைகள் இருந்தாலும் எங்க மூலமா அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்யணுமோ செய்வோம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க கூட இப்போ உங்களால நாங்க புதுசா பாக்குறோம் பழைய பார்க்கக்கூடிய ஆளுங்க வந்து மிஸ்டர் நித்யானந்தன் சார் சரவணன் பார்கவ் இங்க எல்லாமே அடிக்கடி பழவேற்காடு பகுதிக்கு வருவாங்க ஏன்னா எந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது அந்த பழவேற்காடு பகுதிக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அந்த அந்த மக்கள் வந்து அங்க சரியா வாழ முடியல அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு போகணும் அப்படின்றது நாங்களாம் சொல்லலனாலும் இந்த விஷயங்கள் அறிஞ்சு இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து இப்ப இந்த இந்த ஷார்ட் பிலிம் எல்லாம் பார்க்கவுக்குலாம் அவசியமே கிடையாது ஆனா அவங்க வந்து இதை வெளியில சொல்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எங்களால முடிஞ்ச பத்தி நாங்க அங்க பண்ணிட்டு இருக்கோம் உங்களால முடிஞ்ச உதவிகளையும் இந்த மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம எப்படி நம்ம பார்க்கணும் என்ன உதவி பண்ணலாம் ஆஹ் நாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனால அங்க வருவோம் அப்படின்னு சொல்றீங்களா உங்களால முடிஞ்ச உதவிகளையும் நீங்க பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல பா இதுல நாங்க நாங்கள் பிலிம்ல நிறைய சொல்லிட்டோம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெண்கள் எல்லாம் அது என்ன இப்ப இருக்கிற அதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆண்கள் பத்து பேர் கோயில நின்றுனால என்ன பண்ணாங்க அந்த இடத்துல பெண்கள் வரவே மாட்டாங்க வரக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி சட்டம் ஆனா இப்போ நம்ம சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து என்ன பத்து பெண்கள் நிற்பாங்க சண்டைக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன கட்டுப்பாடு அப்படின்னா ஆண்கள் உட்கார இடத்துல நீங்க நிக்க கூட கூடாதுன்ற சட்டம் அப்படிதான் அவங்க இது வரைக்கும் வாழ்ந்தாங்க ஆனா இப்ப இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மோட்டிவேட் பண்ணுவோம் அவேர்னஸ் கொடுப்போம் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை அவங்களை இன்வால்மெண்ட் பண்ணதுனால ஒரு பத்து ஆம்பளை நின்று நின்று பேசினாலும் அதுல ஒரு பொம்பளை நின்று அதுல ஒரு கருத்தை சொல்ற சுதந்திரத்தை இன்னைக்கு அவங்க பெற்றிருக்கிறாங்கன்னா அவங்க அந்த விழிப்புணர்வு அடைஞ்சதுனால மட்டும்தான் அவங்களுடைய விழிப்புணர்வு மட்டும் இல்ல அவங்களும் நிறைய ஆதங்கமா சொல்றாங்க எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் இல்லை இதுதான் வேணும் ஆண்களே பத்து ஆம்பளை பத்து பெண்கள் நின்று சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மா இந்த மாதிரி வெளியில் அவங்கள கூட்டு வரணும்னா இதன் மூலமாக தான் அவங்க பண்ணியிருக்கோம் ஆனால் இது இதே மாதிரி பழவேற்காண்டுக்கு என்ன உதவி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் நான் நிறைய பேசுகிறதுக்கு டைம் எடுத்துக்கல இதை விட நான் முடிச்சுக்கிறேன்